மாறுபட்ட முடிவுகளை தருவதால் ரேபிட் டெஸ்ட் கிட்டை கொண்டு 2 நாட்களுக்கு பரிசோதனை செய்ய வேண்டாம் எனவும் ரேபிட் டெஸ்ட் கிட்டை மீண்டும் பயன்படுத்துவது குறித்த அறிவுறுத்தல் விரைவில் வழங்கப்படும் என்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. மருத்துவரின் உயிருக்கு நிகழ்ந்த சோகம் மீண்டும் நிகழாதவாறு தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளித்துள்ள தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பிற களப் பணியாளர்கள் அச்சப்பட தேவையில்லை என கூறியுள்ளார். இந்நிலையில் கொரோனாவால் இறந்தவர்களின் உடல் அடக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் குண்டர் சட்டம் பாயும் என காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதனும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 1300 ஆட்டோ ஓட்டுநர்கள் 440 முடி திருத்தும் கலைஞர்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். சிங்கப்பூரில் கொரோனா பாதிப்பு 9000 தாண்டியதை தொடர்ந்து ஊரடங்கை ஜூன் 1 வரை நீட்டித்து சிங்கப்பூர் அரசு உத்தரவிட்டுள்ளது. மருத்துவர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்களை தியாகிகளாக கருதி ஒடிசாவில் கொரோனா தடுப்பு பணியின் போது இறக்கும் மருத்துவர்களுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்படும். உயிரிழக்கும் சுகாதார பணியாளர்கள் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் தரப்படும். மேலும் மருத்துவ பணியாளர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துபவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார். காற்று, சுகாதாரம் மற்றும் திறந்த வெளி இல்லாதவாறு குடிசை பகுதி கட்டடங்களை கட்டியதே கொரோனா வேகமாக பரவுவதற்கு ஒரு காரணம் என ரத்தன் டாடா கூறியுள்ளார். கட்டிடம் கட்டியவர்களும் கட்டிட வடிவமைப்பாளர்களும் இதற்காக வெட்கப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். ஐடி நிறுவனங்கள் மே 3 வரை வீட்டில் இருந்தே பணியாற்றும் முறையை கடைபிடிக்க வேண்டும் என அமைச்சர் உதயகுமார் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 547,000 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார். பஞ்சாயத்து அமைப்பினர் மற்றும் ஊர் பெரியவர்கள் மூலம் கிராமப் பகுதிகளில் ஊரடங்கு கட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என தமாக தலைவர் ஜி கே வாசன் அறிவுறுத்தியுள்ளார். 450,000 மீனவர்களுக்கு தலா 5,000 விகிதம் நிவாரண நிதி வழங்க மத்திய அரசிடம் 232 கோடி ரூபாய் கோரப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கொரோனாவால் வீழ்ச்சி அடைந்துள்ள இந்திய நிறுவனங்களின் பங்குகளை அதிக அளவில் வாங்கி இந்திய நிறுவனங்களை தங்கள் கட்டுக்குள் கொண்டுவர சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளின் முயற்சியை முறியடிக்கும் விதமாக அந்நிய முதலீட்டு விதிகளை இந்தியா மாற்றியமைத்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்த சீனா இந்தியாவின் புதிய விதிகள் உலக வர்த்தக அமைப்புக்கு எதிரானது என குற்றம் சாட்டியது. இந்நிலையில் இந்தியாவின் புதிய நேரடி அந்நிய முதலீட்டு விதிகள் உலக வர்த்தக அமைப்புக்கு எதிரானது அல்ல என சீனாவின் குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது. கொரோனா தொற்றால் லட்சக்கணக்கான அமெரிக்கர்களுக்கு வேலை பறிப்போய் உள்ள நிலையில் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் விதமாக வெளிநாட்டவர் குடியேறுவதற்கான இமிகிரேஷனை தற்காலிகமாக நிறுத்தி உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப். இந்தியாவில் மக்களை அறிவுறுத்தி கழிப்பறை கட்டுவதற்கு பணம் தருவதாக பிரதமர் மோடி 2014 சுதந்திர தின உரையில் அறிவித்தார். அதனை கேலி செய்யும் விதமாக 3rd உலக நாடு இந்தியா அவர்களுக்கு இது தேவையானதுதான் என அமெரிக்காவினர் கிண்டல் அடித்தனர். ஆனால் இன்று அமெரிக்காவின் நிலைமை மிகவும் பரிதாபமாக மாறியுள்ளது. அந்நாட்டின் பிரபல செய்தி நிறுவனமான NBC 2020 பிப்ரவரி 18 ஆய்வின்படி வெளியிட்டுள்ள வீடியோவில் உலக அளவில் மிகவும் பிரபலமான நகரமான லாஸ் ஏஞ்சல்ஸில் தங்குவதற்கு இடமின்றி 100 கணக்கானோர் திறந்த வெளியில் மலம் கழிப்பது தெரிய வந்துள்ளது. இதை எப்படி கட்டுப்படுத்துவது என தெரியாமல் அமெரிக்க அதிகாரி திணறிக் கொண்டிருக்கிறார்கள். மார்ச் 13 காசிக்கு புனித யாத்திரை மேற்கொண்ட 127 பேர் கடந்த வெள்ளிக்கிழமை தமிழகம் திரும்பினர். இந்த குழுவில் பயணித்த திருவள்ளூரை சேர்ந்த 2 பெண்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து அவர்கள் தற்போது சென்னையில் உள்ள ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்கள் மார்ச் 15 முதல் ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்படும் வரை அலகாபாத், காசி மற்றும் கயா ஆகிய இடங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டனர் என தெரிய வந்துள்ளது. இவர்களுடன் பயணித்த அனைவருக்கும் இரத்த மாதிரி எடுத்து பரிசோதனை முடிந்துவிட்டது. இவர்களை தவிர மற்ற 125 பேருக்கு தொற்று இல்லை. இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 1596 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 76 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 943 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 635 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். 18 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 19,161 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 618 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,005 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,547 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 609 பேர் உயிரிழந்துள்ளனர்.